வணக்கம் நண்பர்களே. வேலை தேடுறவங்க கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி, நான் வந்து நவுக்ரி, மான்ஸ்டர், இண்டீட் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸில் என்னோட ரெஸ்யூமெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு வர்ற காசு எல்லாமே ஒன்று கன்சல்டன்சிலேருந்து வருது, இல்லைனா மெஜாரிட்டி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்லேருந்து வருது. நான் கம்பெனின்னு நினச்சி என்னோட ரெஸ்யூமெலாம் எடுத்துகிட்டு போனால் கன்சல்டன்சி என்கிட்ட காசு கேட்குறாங்க, எனக்கு காசு கொடுங்க நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வந்து நான் போனதுக்காக பேருக்கு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இன்டர்வியூவில் வீக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு 10,000 ரூபா கொடுங்க, 15,000 ரூபா கொடுங்க, அப்போ உங்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி தந்துடுறோம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் இன்டர்வியூவில் சரியாக பண்ணலை அப்படின்னு. அப்போ நான் வந்து கம்பெனி நினச்சி போய் ஏமாந்து போயிடுறேன். இது மாதிரியான சூழலில் நவுக்ரி இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்களில் ஒரு கம்பெனி அப்படிங்கிறத நான் எப்படி எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம், அது கம்பெனியாக இருந்தால் மட்டும் நான் அப்ளை பண்ணுறதை நான் எப்படி எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் உங்களுக்காக இப்போ வந்து நவுக்ரி.com போகிறேன். நவுக்ரி.com போகிறோம். நவுக்ரி.com போயிட்டு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஜாவா டெவலப்பர் அப்படிங்கிற வேலை தேடுறேன். ஜாவா டெவலப்பரில் இப்போ நான் சென்னை அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஒரு ஃப்ரெஷராக வேலை தேடுறேன், அதனால் வந்து 0 இயர்ஸ் கொடுத்துக்கிறேன். சர்ச் கொடுக்குறேன். இப்போ நிறைய இங்கே வந்துருக்கு வாக்கின். இப்போ வந்து எனக்கு மொத்தமாக வந்து 1-50 மொத்தம் 94 ஜாவா டெவலப்பர் ஜாப்ஸ் இன் சென்னை வந்து 94 வந்துருக்கு. இந்த 94 எதை எதெல்லாம் கம்பெனி அப்படிங்கிறத நான் இப்போ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து வாக்கிங் ஃபார் ஜாவா டெவலப்பர் ஆர் ப்ரோக்ராமர் ஃப்ரெஷர்ஸ் 17 and 18 பேட்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. முதல்ல ரொம்ப சுருக்கமாக ரொம்ப ஈஸியாக எப்படி எப்படிலாம் கம்பெனிஸை ஷார்ட்லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். எந்த கம்பெனியுமே 2 or 3 ஊருக்கு மேலேயே கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, புனே, நோய்டா அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்களா, அப்போ இது கம்பெனியாக இருக்காது, இது கன்சல்டன்சியாகவோ ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டாகவோ கண்டிப்பாக இருக்கும். ஏஎஸ் குரூப் சென்னை, அகமதாபாத், போபால்னு கொடுத்துருக்காங்களா, இது கம்பெனியாக இருக்கிறதுக்கு பெருமளவு வாய்ப்பு கிடையாது. சென்னை, ஹைதராபாத், புனேன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இது கம்பெனியாக இருக்க பெருமளவு வாய்ப்பு கிடையாது. எந்த கம்பெனியுமே ஒரே ஒரு லொக்கேஷன், அவங்க எந்த லொக்கேஷனில் வேலைக்கு ஆள் வேணும்னு நினைக்கிறாங்களோ, இப்போ காக்னிசன்ட்டோ இன்ஃபோசிஸோ, அவங்களுக்கு சென்னை லொக்கேஷன் வேணும்னா சென்னை லொக்கேஷனுக்குன்னு போடுவாங்க, பெங்களூர் லொக்கேஷன் வேணும்னா பெங்களூருக்குன்னு போடுவாங்க. அப்போ பாயிண்ட் நம்பர் 1 நம்ம குறிப்பெடுத்து வச்சுக்கிட வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட், மோர் தேன் 1 லொக்கேஷன் இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம் நம்ம. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், மறந்துடாதீங்க. மோர் தேன் 1 லொக்கேஷன் இருந்தால் நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து வேற என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கம்பெனியை எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இங்கே ஏதோ ஒரு கம்பெனி பேர் போட்டிருக்கு. இந்த கம்பெனியோட என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வரிசையாக இங்கே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறேன். என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் இங்கே பார்க்குறேன். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேதி கொடுத்துருக்காங்க, இத்தனை மணிலேருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 0 to 1 year கொடுத்துருக்காங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. மெஜாரிட்டி ஐடி கம்பெனிஸ் லேண்ட்லைன் நம்பர் தான் கொடுப்பாங்க, மொபைல் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், வியூ கான்டாக்ட் டீடைல்ஸ் போய் பார்க்குறேன், அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத போய் பார்க்குறேன். இப்போ இது ஒரு கம்பெனியா அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து டாம் டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ இது கம்பெனியா கம்பெனி இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் இன்டர்நெட்டுக்கு போய் டாம் டெக்னாலஜிஸ் அப்படின்னு அடிக்கிறேன். டாப் டெக்னாலஜிஸ்னு அடித்து பார்க்குறேன். கண்டிப்பாக கம்பெனியாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். வெப்சைட் இல்லாத கம்பெனிஸ் இருக்கவே மாட்டாங்க. இருக்கிறது எல்லாமே ஐடி கம்பெனிஸ், அதனால் அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். இங்கே போய் பார்க்குறேன், அவங்களுக்கு வெப்சைட் இருக்குது, toptechnologies.careersitemanager.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ இந்த கம்பெனி, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, டாப் டெக்னாலஜிஸ்ங்கிறது இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே ஓவர்வியூ, கரண்ட் ஓப்பனிங், கான்டாக்டர்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இங்கே ரைட் சைடு பாருங்கள், கூகுள் ரிவ்யூஸ் இருக்கும். இந்த கூகுள் ரிவ்யூஸ் பெரும்பாலும் உண்மையான ரிவ்யூஸாக தான் இருக்கும். 90% இந்த ரிவ்யூஸை ஓரளவு நம்ம நம்ப முடியும். இதில் போய் பார்க்குறேன், இதில் இவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க. ஐ ஆல்சோ காட் அ மெயில் ஃப்ரம் திஸ் கன்சல்டன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு கன்சல்டன்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கன்சல்டன்சின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது, கன்சல்டன்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான இடத்துல இங்கே ஷார்ட் பை போகிறேன். லோயஸ்ட் ரேட்டிங் கொடுக்குறேன். யார் யார் குறைச்சி மார்க் கொடுத்துருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன். ஏன் 2 பேர் வந்து இதை கன்சல்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கன்சல்டன்ட் இன் சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கன்சல்டன்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்சல்டன்சி, அப்போ தொடர்ச்சியாக கன்சல்டன்சி கன்சல்டன்சி கன்சல்டன்சிங்கிறத பார்த்துட்டு சொல்லிக்கிட்டே வராங்க.
அப்போ இது வந்து ஒரு கன்சல்டன்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இது ஒரு கம்பெனி இல்லை, கன்சல்டன்சி நடத்துறது ஒன்றும் தப்பு இல்லை. அதே நேரத்தில் நம்மளுடைய வேலை இது கம்பெனியா கன்சல்டன்சியான்னு பாக்குறது. அதனால இது கன்சல்டன்சியான்னு பாக்குறோம். கூகுள் ரிவ்யூ, கூகுள் ரிவ்யூ வந்து கூகுள் ரிவ்யூல இது கன்சல்டன்சியா இல்ல இது கம்பெனியா அப்படிங்கறத பாக்குறோம். கூகுள் ரிவ்யூ வந்து இதை கன்சல்டன்சின்னு சொல்லுது, கன்சல்டன்சியா கம்பெனியா அப்படின்னு பாக்குறோம். கூகுள் ரிவ்யூ இதை கன்சல்டன்சின்னு சொல்லுது. அப்போ எனக்கு ஓரளவு இது கன்சல்டன்சியோ அப்படிங்கறத சந்தேகம் எனக்கு வந்துருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த கட்டம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கூகுளை மட்டும் நம்ப முடியாது இல்லையா, கூகுளோட சேர்ந்து ஜஸ்டெயல் அப்படின்னு போட்டு பார்க்குறேன். ஜஸ்டெயலில் இவங்களை என்னென்னு ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா, அந்த கம்பெனி வந்து ஜஸ்டெயலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ டார் டெக்னாலஜி, சீகார்டு தங்கல் அப்படிங்கிறது ஜஸ்டெயல் வெப்சைட்டில் என்ன போட்டிருக்கு, இன் சீகார்டு தங்கல் இஸ் ஒன் ஆஃப் தி டாப் பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு போட்டிருக்கா. அப்போது இது கன்சல்டன்சி தான், உறுதியாக இது ஒரு கன்சல்டன்சி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ கூகுள் ரிவ்யூஸ் பார்க்குறேன், கூகுள் ரிவ்யூஸ் பார்த்தது மாதிரியே அதுக்கப்புறமா ஜஸ்டேயில் போய் பார்க்குறேன். அப்போ இது மூலமாக ரெண்டு மூணு லொக்கேஷன் கொடுத்துருக்கிறது மூலமாக, வெப்சைட் வச்சுருக்கிறது மூலமாக, கூகுளில் ரிவ்யூஸ் பார்க்குறது மூலமாக, ஜஸ்டேயில் பார்க்குறது மூலமாக நம்ம இதை வந்து ஒரு கன்சல்டன்சி அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். மேற்கொண்டு கன்சல்டன்சியே இவங்க ஐடி கம்பெனியும் நடத்திக்கிட்டு இருக்கலாம், ஒரு கம்பெனியே கன்சல்டன்சியும் நடத்தலாம் இல்லையா. அதனால் நம்ம அதை உறுதிப்படுத்த வேண்டிய முறை என்ன அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ், எங்களுக்கு வந்து கோர்ஸ் சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இல்லை இது கன்சல்டன்சியா அப்படிங்கிறது கேட்கலாம். அதோட சேர்ந்து இவங்க கோர்ஸ் எதுவும் சொல்லிக் கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். இவங்க பேரில் ஏதாவது ட்ரைனிங்கிற வார்த்தை வருதா அப்படிங்கிறத போட்டு பார்க்கலாம். இந்த டாப் டெக்னாலஜிஸ்ன்னு போட்டோம்னா கோர்சஸ் அப்படின்னு வருது. நல்லா பார்த்துக்கோங்க, ஐடி கம்பெனிஸே சில கம்பெனிஸ் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் டிவிஷன் ஹெச்சிஎல் மாதிரி கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. சில கன்சல்டன்சிஸும் ட்ரைனிங் டிவிஷன் வச்சுருப்பாங்க, சில கம்பெனிஸும் கன்சல்டிங் பண்ணுவாங்க. அதனால் இறுதி முடிவு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு நீங்கள் கம்பெனிக்கு தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவங்ககிட்ட போகக்கூடாது. இல்லை கன்சல்டிங்கும் பண்ணி கம்பெனியும் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடலாம். இதோடு சேர்ந்து கம்பெனியாக இருந்தால், கம்பெனி அப்படிங்கிறது இருந்தால், அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கிறேன், நீங்கள் என்ன கம்பெனி நேமை தேடுறீங்களோ அந்த கம்பெனி நேமோடு சேர்ந்து ட்ரைனிங் அப்படிங்கிற வார்த்தையை தேடி பார்க்கணும். ஜஸ்டெயிலில் அவங்கள வந்து என்னென்னு, ஜஸ்டெயிலில் அந்த கம்பெனிக்குண்டான டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து கம்பெனி நேம் ப்ளஸ் ட்ரைனிங்னு இன்டர்நெட்டில் தேடி பார்க்கறது. இதோடு சேர்ந்து ஒவ்வொரு கம்பெனியும் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டுக்கு நம்ம போய் பார்க்கலாம். எம்சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். அதில் போய் கம்பெனி சர்ச், கம்பெனி செக் அப்படின்னு நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வரும். இதுதான் இருக்கிறதுலேயே ரிலையபிளான ஒரு லிங்க், mca.gov.in அப்படிங்கிறதுல போய் செக் கம்பெனி நேம் அப்படிங்கிறதுல கொடுத்து பார்க்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். இன்ஃபோசிஸ் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ்னு எனக்கு ஒரு கம்பெனி இருக்கா, இன்ஃபோசிஸ்ங்கிற கம்பெனி இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இங்கே சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். சர்ச்ங்கிறத கிளிக் பண்ணினா இங்கே ஒன்றும் வரலையும். செக் கம்பெனி நேம் நம்ம வந்து திரும்ப முதல்ல கொடுத்து பார்ப்போம். இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ காக்னிசன் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். கம்பெனி நேம் இப்போ ஒன்றும் வரல, ஒரு நிமிஷம் வருங்க, கீழே இருக்காங்கிறத பார்ப்போம். இந்த கீழே இருக்கா காக்னிசன்ட், காக்னிசன்ட் பில்டர்ஸ், காக்னிசன்ட். நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரியான பேர் கொடுத்து நீங்கள் இதில் தேடிக்கலாம். எந்த டேட்டில் இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, எந்த ஊரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் இப்போ போய் திரும்ப இங்கே போயிட்டு ஆக்சென்சர் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். இப்படி ஒரு கம்பெனி இருக்கா, இதை வந்து கம்பெனியாக இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் ரொம்பவே ரிலையபிளான ஒரு சோர்ஸ். இந்த லிங்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, mca.gov. இல்லை கம்பெனி சர்ச்சில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி இங்கே வந்து கம்பெனி செக் என்ன, இது வந்து கம்பெனியாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது எப்படி எப்படிலாம் ஒரு கம்பெனியை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. இதோடு சேர்ந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதில் ஃப்ரெஷர்ஸ் 17 and 18 பேட்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு கண்டிப்பாக 2012 படித்தவங்க தான் வேணும், 13 படித்தவங்க தான் வேணும், 14 படித்தவங்க தான் வேணும், ரொம்ப முன்னாடி வருஷங்களில் முடித்தவங்களும் கேட்பாங்க. அப்படி இருந்தால் அது நாட் அட் ஆல் ஏ கம்பெனி, அது கம்பெனியே கிடையாது. ஏன்னா ஏன் 2018 வருஷத்தில் போய் எனக்கு 2012 படித்தவங்க
13ல படிச்சவங்க 14ல படிச்சவங்க வேணும்னு ஏன் ஒரு கம்பெனி கேட்கணும், அதனுடைய தேவை என்ன? அப்போ இந்த வருஷங்களில் படித்தவங்க இன்னும் வேலை தேடிட்டு இருக்கவங்களாம் அட்ராக்ட் பண்ணி ஒரு கன்சல்டன்சியோ ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டோ இது மாதிரியான விளம்பரங்கள் கொடுக்கலாம். அதை வச்சு நீங்க அது கம்பெனி இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுவரைக்கும் பார்த்துருக்கிறதெல்லாம் பார்ப்போம். இதை வச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனி எடுப்போம். இப்போ இந்தியம் சாப்ட்வேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது ஒரு கம்பெனியா அப்படிங்கிறத நான் செக் பண்ண போறேன். இதோட முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம், கண்டிப்பா ஒரு கம்பெனியா நீங்க வந்து கண்டிப்பா இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா படிச்சு பார்க்கணும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிச்சு பார்க்காம இதுலயே சில பேர் கொடுத்துருப்பாங்க, எங்க கிட்ட வந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம், எங்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும், ஃபர்ஸ்ட் 3 மாசம் ட்ரைனிங் கொடுப்போம், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிக்காம ஒரு கம்பெனியை வந்து முடிவு பண்ணக்கூடாது. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிச்சு பார்க்கணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து இந்தியன் சாப்ட்வேர்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், எங்களுக்கு வந்து இவ்வளவு வருஷத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வேணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இதுவரைக்கும் நம்ம பேசுனது எல்லாத்தையும் இவங்க மேல அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ வியூ கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம், இந்தியன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க, இப்படி ஒரு கம்பெனி நேம் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்தியன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத நான் எடுத்துட்டு போய் முதல்ல இந்தியன் சாஃப்ட்வேர் அப்படிங்கறத கொடுத்து பாக்குறேன் முதல்ல நம்பர் ஒன் கம்பெனிக்கு வெப்சைட் இருக்கு ஓகே இது கம்பெனியாக இருக்கலாம் அப்ப கம்பெனி வெப்சைட் ஒரு பக்கம் ஓபன் பண்ணி பாக்குறேன். நம்பர் 1 கம்பெனியோட கூகுள் ரிவ்யூஸ் என்னங்கிறத படிச்சு பாக்குறேன். கூகுள் ரிவ்யூஸ்ல போய் ஷார்ட் பைல கொடுத்து லோயஸ்ட் ரேட்டிங் என்ன, லோயஸ்ட் ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன். லோயஸ்ட் ரேட்டிங்கில் இன்டர்வியூ பற்றிலாம் டீட்டெயில்ஸ் யாராவது ஃபெயிலாக இருப்பாங்க அவங்க போட்டிருப்பாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்டர்வியூ எங்கேயாவது ஒரு இடத்துல கன்சல்டன்சி ட்ரைனிங் அப்படிங்கிற வார்த்தை வருதா, எங்ககிட்ட பணம் கட்டுங்க அப்படின்னு யாராவது கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சேலரி அப்படிங்கிற வார்த்தையை தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக இது கம்பெனியாக இருக்கலாம், 100% கம்பெனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் டெஸ்டிங் கம்பெனி லொக்கேட்டட் இன் மெயின் ரோட் இட் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்போ இது ஒரு கம்பெனி அப்படிங்கிறது மாதிரியான ரிவ்யூஸ் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ ஒரு லெவல் ரீச் பண்ணிப்போம் இது கம்பெனி அப்படிங்கிறதோட. இதோட சேர்ந்து ஜஸ்ட்டேயில் போய் பார்க்குறேன், இந்தியன் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஜஸ்ட்டேயில் போய் பார்க்குறேன். ஜஸ்ட்டேயில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியன் சாஃப்ட்வேர் இன் கோபாலபுரம் இஸ் ஒன் ஆஃப் தி டாப் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன் கோபாலபுரம். அப்போ ஜஸ்ட்டேயிலும் இது ஒரு கம்பெனின்னு சொல்லுது. 2வது லெவலில் நம்ம ரீச் பண்ணிட்டோம். கம்பெனியோட வெப்சைட்டை போய் பார்க்குறேன். கண்டிப்பாக கம்பெனியோட வெப்சைட் நீங்கள் வந்து பேர் தெரியாத ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, பேர் தெரியாத கம்பெனிஸ் வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களோட கம்பெனியில் கம்பெனி வெப்சைட்டில் கண்டிப்பாக அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட கிளைண்ட்ஸ் யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயிலெலாம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதில் கான்ட்ராக்டர்ஸ் இருக்குது, அவங்க என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இது ஒவ்வொன்றையாக கிளிக் பண்ணி பாருங்கள். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை போய் பாருங்கள். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் யார் யார் பேர்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போய் பாருங்கள். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறது மூலமாக சரி இப்போ வந்து இப்படி ஒருத்தர் இப்போ வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு பேர் இருக்குது, இப்போ விஜய் பாலாஜி, சரத் ரெட்டி, ராம் சுகுமார் இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப ஈஸி, இப்போ நான் வந்து இதை யோசிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. இந்த நேமை எடுத்துகிட்டு போய் லிங்க்டின்ங்கிறது பொதுவாக ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் வச்சிருக்கிற ஒன்று. இங்கே போய் நான் சரத்குமார் இந்தியன் சாஃப்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அப்போ இங்கே இருக்கிறவர் அங்கே இருக்கிறாரா அப்படிங்கிறத நான் போய் பார்க்கலாம். இப்போ வந்து குளோபல் ஹெட் மார்க்கெட்டிங் மோகன் கணபதி ராமன் அப்படின்னு இருக்குது. ஓகே இவங்க ப்ரொஃபைல் எல்லாம் நான் போய் பார்க்குறேன். இது மூலமாக லிங்க்டின்ல அந்த கம்பெனி என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மூலமாக, லிங்க்டின்ல அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் என்ன ப்ரொஃபைல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மூலமாக போய் பார்க்கலாம். சரி இப்போ இதை தாண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் நமக்கு இதுதான் முக்கியம், இந்தியம் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். இந்தியம் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன், சர்ச் கொடுத்துட்றேன். இப்போ இந்தியம் வந்து என்ன டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுது, இங்கே இந்தியமில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்தியம்ங்கிறது சென்னையில் எங்கேயாவது இருக்கா, இந்த கம்பெனியோட ஆக்சுவல் நேம் என்னங்கிறத எடுத்து பார்க்குறேன். இதில் அந்த நேம் இருக்கா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டே வரேன். அந்த நேம் இருந்ததுன்னா எனக்கு இந்தியம்னு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா இந்தியம்னு ஒரு கம்பெனி இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன பேரில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கலாம். இவங்க வந்து இந்தியன் சாஃப்ட்வேர் இன்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்தியன் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கா,
இண்டியன் சாஃப்ட்வேர் என்று இருக்கு, தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இந்த தேதியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அப்போ இது ஒரு கம்பெனி தான் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திடலாம். இவ்வளவு வழிகள் மூலமா ஒரு கன்சல்டன்சியா இல்ல அது ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டா அப்படிங்கறத பாத்திரலாம். இதுக்கு அப்புறமா அந்த கன்சல்டன்சிக்கோ ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டுக்கோ கம்பெனிக்கோ கால் பண்ணி கேட்கறது மூலமா ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அது போக நீங்களும் அதை அதை அந்த முடிவின் அடிப்படையில நீங்க வந்து கால் டூ கம்பெனி இதான் ஃபைனல் ஸ்டெப். முதல்ல மோர் தேன் ஒன் லொகேஷன் இருந்தாலே அதை ரிஜெக்ட் பண்ணுங்க. வெப்சைட் என்னென்னலாம் இருந்தா ரிஜெக்ட் பண்ணலாம்னா, மோர் தேன் ஒன் லொகேஷன் இருந்தா ரிஜெக்ட், வெப்சைட் இல்லை அது கம்பெனி கிடையாது ரிஜெக்ட் பண்ணலாம். கூகுள் ரிவ்யூவில் ஃபீஸ் வாங்குறாங்க இல்லை கன்சல்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற வார்த்தைகள் இருந்தால் ரிஜெக்ட், இல்லை ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற வார்த்தைகள் இருந்தால் அது கம்பெனி கிடையாது அதை ரிஜெக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் என் கம்பெனி டிஸ்கிரிப்ஷனில் கம்பெனியும் இல்லை அது வந்து கன்சல்டன்சின்னு இருக்குது ட்ரைனிங்கிற வார்த்தை இருக்குது அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணலாம். கம்பெனி நேமோட ட்ரைனிங்னு தேடி பார்த்து அங்கே ட்ரைனிங் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். எம்சிஏல கம்பெனி செக்கில் அந்த கம்பெனி நேம் இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணலாம். கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆனால் ப்ராஜெக்ட் பற்றின எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, கிளைண்ட் பற்றின எந்த டீட்டெயில்ஸும் இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணலாம். லிங்க்டின்ல போயிட்டு அந்த கம்பெனி பேர் இல்லை, அந்த கம்பெனியில் யாருமே வேலை செய்கிற மாதிரி போடலை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி நீங்கள் பேசி பார்க்கலாம். இந்த மாதிரி நான் கம்பெனிக்கு கால் பண்ணி இது கம்பெனியான்னு கேட்கக்கூடாது, கம்பெனியான்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கம்பெனியான்னு கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா, எங்களுக்கு கன்சல்டிங் பண்ணுவீங்களா அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கேட்டிங்கன்னா ஆமாம் நீங்கள் வாங்க நாங்கள் உங்ககிட்ட ஃபீஸ் டீட்டெயில் சொல்கிறோம் நேரில் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் அது கம்பெனி இல்லை அப்படிங்கிறதுல அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். கடைசியாக பழைய வருஷங்களில் படித்து முடிச்சிருந்தவங்க, 2010 படித்தவங்க வாங்க, 12 படித்தவங்க வாங்க, 13 படித்தவங்க வாங்க, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா 2000 இந்த இயர் பாஸ் அவுட்ஸ் எல்லாம் வந்து எங்ககிட்ட இன்டர்வியூ வாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது கம்பெனியே கிடையாது, அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். அப்போ எப்படி எப்படிலாம் கம்பெனி பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நமக்கு தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் எப்படி நமக்கு வந்து நவுக்ரி மான்ஸ்டர் இதுலேருந்துலாம் நான் வந்து என்னோடய ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாலும் எனக்கு கால்ஸே வரமாட்டேங்குது, எப்படி கால்ஸ் வர்றதுக்கான வழிகள்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.